திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். தமிழ்நாட்டை உருவாக்கியவன் முருகன் என நெல்லை புராணம் கூறுகிறது. தமிழகத்தை உருவாக்கி தமிழை அகத்திய முனிவனுக்கு தந்தவன் தமிழ் கடவுளான முருகன். அந்த திருநாட்டை அகத்திய முனிவர் பாண்டிய மன்னனுக்கு தந்தார். அந்த தெய்வ திருநாட்டிலே சைவ சமயத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையிலே சமணம் பௌத்தம் போன்ற சமயங்கள் தோன்றின. தாய் தமிழுக்கும் பேராபத்து ஏற்பட்டது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் திருஞான சம்பந்தர் அவதரித்தார். முருகப்பெருமானே தமிழை காக்கவும் சைவ நெறியை வளப்படுத்தவும் இந்த மண்ணுலகில் சம்பந்தனாக பிறப்படுத்தார் என்று ஆன்மீக அறிஞர்கள் கருதுகின்றனர். அன்னை உமாதேவிக்கு உண்ணாமுலை என்று ஒரு பெயர், பால் கொடுக்காத முலை கொண்டவள் என்று பெயர். அந்த அன்னையே வந்து முலைப்பால் கொடுக்கின்றாள் ஞான சம்பந்தனுக்கு. அத்தகைய பேறு பெற்றவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். குழந்தையாகவே இருந்து காளை பருவம் அடைவதற்குள் 100,000 பாடல்களை பாடி திருமண நாளன்று சிவ ஒளியிலே கலந்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். கோவிலிலே சன்னிதானத்திற்கு முன் அந்த தெய்வத்தின் வாகனம் நிற்கும். அம்மனுக்கு சிங்கம், சிவபெருமானுக்கு ரிஷபம், முருகனுக்கு மயில் என இருக்கும். சீர்காழியிலே தோணியப்பர் என்ற பெயரோடு ஆலயம் இருக்கின்றது. அங்கே பல சந்நிதிகள், அவற்றிலே ஒன்று திருஞான சம்பந்தர் சந்நிதி. ஞான சம்பந்தர் குழந்தையாக சந்நிதியில் இருக்க நேர் எதிரே சிவலிங்கம் காவல் தெய்வமாக இருப்பதை இன்றும் காணலாம். அன்னை பால் கொடுத்தால் அப்பனோ வாகனமாக விற்றிருக்கிறான். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வேறு எவருக்கும் கிடைக்காத சிறப்பு திருஞான சம்பந்தனுக்கு கிடைத்திருக்கிறது. பெரும் பாக்கியம் பெற்ற அந்த சீராளனின் பொற்பாதம் தொட்டு முருகப்பெருமானை வணங்கி ஞான சம்பந்தன் வரலாறு கூறுகிறேன். காவிரி நதி பாய்ந்து வளம் பெருகும் சோழ நாட்டை அழகு செய்வது சீர்காழியாகும். இந்நகருக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறபுரம், புறவம், ஷண்பெநகர், காழி, கொச்சவயம், திருக்கழுமலம் எனும் 12 திருப்பெயர்களும் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பின்னணி உண்டு. தமிழ்நாட்டில் வேறு எந்த தலத்திற்கும் இத்துணை பெயர்கள் கொடுக்கப்படவில்லை. சீர்காழியில் அந்தணர் குலத்தில் சிவபாத இருதயர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் பகவதி. அப்போது தமிழ்நாட்டில் சமண மதமும் பௌத்த சமயமும் ஓங்கியிருந்தன. சிவ வழிபாடு குன்றியிருந்தது. சிறந்த சிவபக்தரான சிவபாத இருதயர் புறச்சமய தீமைகள் விலகவும் திருநீற்றின் பெருமை ஓங்கவும் வேண்டி சிவபிரானை வேண்டி வந்தார். திரு தோணியப்பரையும் பெரிய நாகியான உமாதேவியையும் சிவபாதரும் பகவதி அம்மையாரும் நாள் தவறாமல் தொழுது வந்தனர். இறைவன் அருளால் பகவதி அம்மையார் கருவிலே திரு உருவை தாங்கினார். சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை திருநாளில் தென்னாடு சிறக்கவும் செந்தமிழ் ஆக்கம் பெறவும் செழுமை பொருந்திய தமிழ்மொழி பிற மொழிகளை வெல்லவும் இசைத்தமிழ் நிலை பெறவும் சைவ நெறி தழைத்தோங்கவும் எதிர்காலம் நலம் பெறவும் தோணியப்பர் அருளால் திருஞான சம்பந்தர் பிறந்தார். பிள்ளையார் வளர்ந்தார். 3 வயதாகியது. ஒரு நாள் சிவபாத இருதயர் நீராடச் சென்றபோது ஞானசம்பந்தனும் உடன் சென்றார். ஞானசம்பந்தனை கோவில் திருக்குள கரையில் உட்கார வைத்துவிட்டு திருக்குளத்தில் இறங்கி பிரம்மதீர்த்தத்திலே மூழ்கினார். தந்தை நீரில் மூழ்குவதை பார்த்து கொண்டிருந்த பிள்ளையார் சற்று நேரம் கடந்தும் நீரில் மூழ்கிய தந்தையை காணாமல் அழுதார். தன்னையும் அறியாமல் கோவில் கோபுரத்தை நோக்கி அம்மே அப்பா, அம்மா அப்பா என்று அழுதார். அந்த குரல் கேட்ட கருணைக்கடலாகிய சிவபெருமான் பெரிய நாயகி அம்மையாரை நோக்கி, உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து இவனுக்கு பாலமது ஊட்டு என்று கூறினார். அவ்வாறே அன்னை தமது திருமுலை பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து சிவஞானமாகிய இன்னமுதத்தையும் பாடலுடனே குழைத்து பிள்ளையின் கண்ணீரை துடைத்து அணைத்து மடியில் கடத்தி பால் அமுதத்தை உண்பாயாக என்ற கனிவுடன் உலகத்தாய் கொடுக்கின்றாள். பிள்ளையார் அழுகை நிறுத்தி பால் குடிக்கின்றார்.
உமாதேவியாராலும் சிவபெருமானாலும் ஆட்கொள்ளப்பட்டதால் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் என்று சிறப்பிக்கப்பட்டார். சிவஞான பால் அமுதத்தை உண்டதால் திருஞான சம்பந்தராயினார். சிறிது நேரத்திற்கு பின் சிவபாத இறுதியர் பிள்ளையிடம் வந்தார். பொற்கிண்ணத்தை பார்த்தார். பால் குடிக்கப்பட்டிருப்பதை அறிந்தார். அந்த பொற்கிண்ணம் அன்னை உமாதேவியால் கொடுக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது என்பதை அறியாமல் தூக்கி எறிகின்றார். அந்த கிண்ணம் கோபுரத்தில் பதிந்த இடத்தை இன்றும் சீர்காழி தோணியப்பர் கோவிலிலே காணலாம். கோபத்துடன் அருகில் கிடந்த கோலை எடுத்து எச்சில் கலந்திட உனக்கு இப்பாலை கொடுத்தவர் யார், காட்டு என்று கேட்டார். திருஞான சம்பந்தர் ஆனந்த கண்ணீர் சொரிய தோணியப்பரையும் பெரிய நாகியும் சுட்டி காட்டி தோனுடைய செவியன் என்று தொடங்கும் திருப்பதியும் பாடினார். கேட்ட சிவபாத இருதயர் திடுக்கிட்டார், மயங்கினார், கண்ணீர் விட்டார். மகன் தத்தி தத்தி நடந்து கோவிலுக்குள் சென்று சிவபெருமானையும் உமாதேவியையும் வணங்குவதை சிவபாத இருதயர் கண்டு பின்தொடர்ந்து சென்றார். ஆண்டவன் எதிர்நின்று திருஞான சம்பந்தர் செந்தமிழில் திருப்பதியும் பாடினார். அதை கேட்டு அனைத்தும் சிவன் அருளே என சிவபாத இருதயர் மனம் தெளிந்தார். கோவிலில் இருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்தரை தந்தையார் தோல் மீது வைத்துக் கொண்டார். இதற்குள்ளாக திருஞான சம்பந்தர் பால் குடித்ததையும் செந்தமிழ் பாக்களை பாடுவதையும் அறிந்த மக்கள் கோவில் வாசலில் கூடி ஞானசம்பந்தனை பரவாறாக போற்றி புகழ்ந்து துதித்தார்கள். திருஞான சம்பந்தரின் தமிழ் பணியும் சிவ சேவையும் தல யாத்திரையும் தொடங்கின. அடுத்த நாள் திருக்கோலக்கா சிவதலத்திற்கு சென்று மடையில் என்று தொடங்கும் இசைப்பாடலை கைகளால் தாளம் போட்டு பாடத் தொடங்கினார். கைகளால் தாளம் போடுவதைக் கண்ட சிவனார் தாளங்கள் தர விரும்பினார். அக்கணமே இறைவன் திருவருளால் ஐந்தெழுத்து பொறிக்கப்பெற்ற செம்பொன்னால் செய்யப்பட்ட தாளங்கள் திருஞான சம்பந்தரின் திருக்கரங்களில் வந்திறங்கின. திருக்கோலக்கா சீர்காழிக்கு தென்மேற்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இறைவனே திருஞான சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்ததால் திருக்கோலக்கா கோவில் இன்றும் திருத்தாளமுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சீர்காழிக்கு திரும்பும்போது சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தனை தோளில் சுமந்தார். இவ்வாறே பல கட்டங்களில் பல தலங்களுக்கு செல்லும்போது சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தனை தோளில் வைத்துக் கொண்டார். இறையருள் பெற்ற திருஞான சம்பந்தரை கண்டு வணங்க சிவனடியார்கள் சீர்காழியிலே கூடினர். இதனால் சீர்காழி நகர் சிவலோகம் போல விளங்கியது என சேக்கிழார் வர்ணிக்கின்றார். அன்பர்கள் அடியார்கள் தங்கள் ஊர்களுக்கு வர வேண்டுமென வேண்ட திருநனிப்பள்ளி, திருத்தலைச்சங்காடு முதலிய ஊர்களுக்கு தந்தையார் தோளில் சுமந்து வர திருஞான சம்பந்தர் சென்றார். திருவலம்புரம், திரு பல்லவினிச்சரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, தென் திருமுல்லைவாயில், திருமகேந்திரப்பள்ளி, திருக்குடுக்காவூர் முதலிய தலங்களுக்கு சென்று தேவார பாடல்களை பாடி சீர்காழிக்கு திரும்பினார். இந்த கட்டத்தில் திருஞான சம்பந்தரை கண்டு வணங்க திருநீலகண்ட பெரும்பாணரும் அவர் மனைவி மதங்க சூளாமணியாரும் சீர்காழி வந்தனர். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் திருஞான சம்பந்தருக்கும் இடையில் மறந்த நட்பையும் யாழ் இசை மூலம் ஞானசம்பந்தரின் பாடல்களுக்கு இசை சேர்த்ததையும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வரலாற்றில் முன்பே கூறியிருக்கிறேன். சிவனடியார்களுடனும் தந்தையாருடனும் திருவரத்துறைக்கு நடந்தே சென்றார். நடந்த களைப்பினால் அனைவரும் ஓர் இரவு திருநெல்வாயில் தங்கியிருந்த போது எம்பெருமான், அன்பின் வடிவமான சிவபெருமான் அவ்வூரில் வாழும் ஒவ்வொரு அந்தனர் கனவிலும் தோன்றி ஞான சம்பந்தன் நம்மிடம் வருகிறான், முத்து சிவிகையும் முத்து சின்னமும் முத்து மணி குடையும் நம்மிடமிருந்து எடுத்துச் சென்று அவனுக்கு கொடுங்கள் என்று கூறி மறைந்தார். எல்லாரும் வியப்புற்று அந்த ஊரில் இருக்கும் சந்திரசேகர பெருமானின் கோவிலுக்கு வைகரையில் சென்றனர். திருப்பள்ளி எழுச்சி காலம் வந்து அன்பர்கள் திருக்காப்பு நீக்கினார்கள். என்ன ஆச்சரியம், அங்கே சந்திரசேகர பெருமானின் முன் கனவில் கூறியவாறு முத்து சிவிகையும் வெண்குடையும் முத்து சின்னமும் இருந்தன. திருஞான சம்பந்தன் மீது இறைவன் வைத்திருக்கும் அன்பை எண்ணி எண்ணி மகிழ்ந்து தரையில் விழுந்து வணங்கினார்கள் அடியார்கள். அன்பர்களுக்கு கனவில் கூறிய அதே இரவு திருஞான சம்பந்தன் கனவில் சந்திரசேகர பெருமான் தோன்றி, நான் உனக்கு கொடுத்துள்ள முத்து சிவிகை முதலானவற்றை ஏற்று எம்மிடம் வருவாயாக என்று கூறி மறைந்தார். முத்து சிவிகையை கண்டபோது திருஞான சம்பந்தர் இறைவனின் பெரும் கருணையை வியந்து எந்த ஈசன் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். முத்து சிவிகையில் ஏறி திருவரத்துறை தலத்தை அடைந்தார்.
தன்னை வணங்க வரும் பாரகனுக்கு முத்துச்செவியை அளித்த சிவபெருமானின் கருணையை என்னவென்று வர்ணிப்பது. இதன் பின் திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்றார். சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்றார். மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று தொழுதனர். பல தலங்களுக்கு சென்ற திருஞான சம்பந்தர் மீண்டும் மீண்டும் சீர்காழிக்கு திரும்பி வந்து தோணி அப்பரையும் பெரிய நாயகியையும் வணங்கி தனி ஆனந்தம் கொண்டார். வயதிலும் அனுபவத்திலும் மூத்த மறைஞானிகளுக்கும் மந்திரங்கள் எல்லாவற்றையும் விளக்கி கூறினார். எல்லா மந்திரங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது, அடிப்படையாக அமைவது சிவபெருமானது ஐந்தெழுத்தாகும் என்று கூறி பஞ்சாட்சர திருப்பதிகம் பாடினார். திருஞான சம்பந்தரின் பெருமையை கேள்விப்பட்டு திருநாவுக்கரசர் சீர்காழிக்கே வந்தார். பெரியவரான திருநாவுக்கரசருக்கும் குழந்தையான திருஞான சம்பந்தனுக்கும் மலர்ந்த அந்த ஆழமான அன்பை திருநாவுக்கரசர் வாழ்விலே கண்டோம். தமிழ்நாட்டில் உள்ள சிவத்தலங்களையெல்லாம் கண்டு வணங்க வேண்டும் என்ற பேராவல் திருஞான சம்பந்தனுக்கு ஏற்பட்டது. தந்தை சிவபாத இருதயர் பின்னே வர திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்முடன் வர தோணியப்பரையும் பெரிய நாயகியும் வணங்கி திருப்பயணத்தை தொடங்கினார். திருக்கண்ணனார், திருப்புள்ளிருக்கு, வேலூர், திருநின்றியூர், திருநீடுரை, திருப்பூன்கூர், திருப்பழமண்ணி, திருக்குறிக்கைப்பதி, திரு அன்னியூர், திரு பத்தனை, திருமணஞ்சேரி, திருவேதிர் கொள்பாடி, திருவேள்விக்குடி, திருக்கஞ்சனூர், திருக்கோடிக்கா, திருமாந்துரை, திருமங்கலக்குடி, திருவியனூர், திருந்தேவன்குடி, வடக்குரங்காடுதுறை, திருப்பழனம், திருவேயாறு, திருநெய்த்தானம், திருவழபாடி, திருக்கானூர், திரு அன்பிலாத்துறை, வடகரைமான் ஆகிய சிவ ஆலயங்களுக்கும் அருகில் உள்ள மற்ற பல தலங்களுக்கும் சென்று தொழுதார், பதிகங்கள் பாடினார். காவிரி நதியின் வடக்கு கரை வழியாக சென்று திருபாச்சிலாஜ் கிராமம் என்ற தலத்தை அடைந்தார். இந்த ஊரை ஆண்டு வந்தவன் கொல்லி மழவன் என்ற சிற்றரசன். அவனுக்கு அழகான ஒரு மகள். கன்னி இளம் மான் போலவும் அழகின் இளம் கொழுந்து போலவும் இருந்த அவளை முயலகன் என்ற நோய் பீடித்திருந்தது. முயலகன் என்பது கொடிய நோய்களில் ஒன்றாகும். முயலம் பலி என்றும் இது அழைக்கப்பட்டது. இது ஒரு வகை பலிப்பு நோய். இந்த நோய்க்கு ஆளான சிற்றரசன் மகள் உணர்வற்று பேசவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் ஒரு பிணம் போல கிடந்தாள். சிற்றரசனான கொல்லிமொழவன் சிறந்த வைத்தியர்களை கொண்டு வைத்தியம் செய்தான். மணி மந்திர வைத்திய முயற்சிகள் பலவற்றை மேற்கொண்டான். எதுவுமே பயன் அளிக்கவில்லை. உற்றார் உறவினர் அழுதனர். சிறந்த சிவபக்தனான கொல்லிமொழவன் சிவபெருமானே கதி என மகளை தூக்கிச் சென்று சிவபெருமான் சந்நிதியில் கடத்தினான். இதே வேளையில் திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வருகிறார் என்பதை அறிந்து திருஞான சம்பந்தரை வரவேற்க விரைந்து சென்றான். முத்துச்செவியின் முன்னே விழுந்து வணங்கிய கொல்லிமொழவனுடன் திருக்கோவிலை திருஞான சம்பந்தர் அடைந்தார். அங்கே இறைவன் சந்நிதியில் இளம் பெண்ணுறுத்தி சுய உணர்வில்லாமல் நிலத்தில் மயங்கி கிடப்பதை ஞானசம்பந்தர் கண்டார். யார் இந்த பெண்? இந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்க, இவள் அடியேன் மகள். முயலகன் என்ற நோய் பற்ற பல வைத்தியங்கள் செய்தேன், பயன் அளிக்கவில்லை. சிவபெருமானே கதி என இவளை இங்கு கிடத்தினேன். தாங்கள் இந்த ஊர் வருவதை அறிந்து தங்களிடம் விரைந்து வந்தேன் என்று மறுமொழி தந்தான் கொல்லிமொழவன். திருஞான சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி துணிவளர் திங்கள் என்ற பிணி நீங்கும் திருப்பதியும் பாடினார். அந்த கணமே உணர்வற்று தரையில் கிடந்த அந்த இளம்பெண் துள்ளி எழுந்தாள். அதை கண்ட மழவனும் மற்றவர்களும் மனமகிழ்ந்து இறைவனையும் திருஞான சம்பந்தரையும் போற்றி புகழ்ந்து வணங்கினர். சில காலம் அந்த ஊரில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் தம் தர பயணத்தை தொடர்ந்தார். திருப்பஞ்சீலி, திரு ஈக்கோய்மலை, திருக்குடி மாடச்செங்குன்றூர், திருநரை தலங்களுக்கு சென்றார். திருக்குடி மாடச்செங்குன்றூரில் மக்கள் குளிர் ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டு அவதியுற்ற போது அவ்வினைக்கு இவ்வினை என்ற பாடலடி எடுத்து பாடினார். சிவபெருமான் அருளால் குளிர் ஜுரம் உடன் நீங்கியது. திருப்பாண்டி கொடுமுடி, திரு வெஞ்சமா கூடல், திருக்கருவூர், திருவாட்போக்கி, திருப்பராய்த்துறை, திருவாலந்துறை, திருச்செந்துறை, திருக்கட்குடி மாமலை,
திருமுக்கிச்சரம், திருச்சிராப்பள்ளி, திருவானைக்கா, திருந்தவத்துறை, திரும்பாந்துறை, திருவெரும்பியூர், திருநெடுங்களம், திருக்காட்டுப்பள்ளி, திருவாலம்பொழில், திருப்புந்துருத்தி, திருக்கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருவீதிக்குடி, திருவண்ணி திருச்சக்கரப்பள்ளி, திருப்புள்ளமங்கை, திருச்சேலூர், திருப்பாளையத்துறை, திருநல்லூர், திருக்கருகாவூர், திருவழிமணல் ஊர், திருப்பருதி நன்னிமம், திருப்பூவனூர், திருவாவூர் என பல தலங்களுக்கு சென்ற பின்னர் பட்டீஸ்வரத்திற்கு புறப்பட்டார். அப்போது வெயில் கடுமையாக இருந்தது. குழந்தை வெயிலில் வாடுமே என்பதை அறிந்த அம்பலவாணர் சிவபூதத்தை அனுப்பி திருமுடி மீது வெயில் படாமல் முத்து பந்தலை பிடிக்க வைத்தார். இறைவன் கருணையை வியந்து தொழுதார் திருஞான சம்பந்தர். பட்டீஸ்வரம் இறைவனையும் இறைவியையும் வணங்கி தேவாரம் பாடிய பின்னர் திருவாரை வடதடி, திருவெரும்பூளை, திருவரதை பெரும்பாழி, திருச்சேரை, திருநாளூர் மயானம், திருக்குடவாயில், திரு நலையூர், தென் திருப்பத்தூர், திருச்சிவபுரம், திருக்குடமூக்கு, திருக்கடந்தை கீழ்கோட்டம், திருக்குடந்தை காரோணம், திரு நாகேஸ்வரம், திருவிடைமருதூர், திருக்குரங்காடுதுறை முதலிய திருப்பதிகளை வணங்கி பதிகள் பாடி சென்று திருவாவடு துறையை அடைந்தார். இதனால் வரை சிவபாத இருதயர் தம் மகனுடன் இருந்தார். சீர்காழிக்கு திரும்பிச் சென்று வேள்வி செய்யும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தரிடம் சீர்காழிக்கு திரும்புவது பற்றி கூறி வேள்வி செய்ய நிதி வேண்டும் என்றும் தயக்கத்துடன் எடுத்துரைத்தார். தம் தந்தைக்கு நிதி வேண்டும் என்பதை அறிந்த திருஞான சம்பந்தர் திருக்கோவிலுக்கு சென்று நீள் நிதி வேண்டியவர்க்கு ஈவது ஒன்றும் ஆற்றிலேன், உன்னடி அல்லாது ஒன்றும் அறியேன் என்று இறைவனுக்கு தமிழ் மாலை சாத்தினார். சிவபெருமான் அதை கேட்டார். உடன் ஒரு சிவகணம் தோன்றியது. ஒரு பொன்முடிப்பை திருஞான சம்பந்தர் முன் வைத்தது. இந்த பொன்முடிப்பில் இருந்து எடுக்க எடுக்க பொன் குறையாது, இது உமக்கு சிவபெருமானால் அளிக்கப்பட்டது என்று அந்த பூதகணம் சொல்லி மறைந்தது. நிதி கேட்டதும் கொடுத்த வள்ளல் பெருமானை தரையில் விழுந்து வணங்கினார் திருஞான சம்பந்தர். பொற்கிழியை, அதாவது பொன்முடிப்பை தந்தையாரிடம் கொடுத்து அவரை சீர்காழிக்கு அனுப்பி வைத்தார். திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார்கள் சிவனடியார்கள் இறைவனிடமே எதையும் கேட்டு பெற்று வாழ்ந்தார்கள். பல்லக்கு வேண்டும் என்று சம்பந்தன் கேட்கவில்லை, கால் நோகுமே என இறைவனே கொடுத்தான். வெயில் சுட்டெரிக்குமே என ஞான சம்பந்தன் கலங்கவில்லை, ஆனால் வெப்பம் கடுமையாக இருக்கிறதே என பட்டீஸ்வரம் வாழ் சிவனார் பந்தலமைத்தார். தனக்கு நிதி வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் கேட்கவில்லை, தன் தந்தைக்கு வேண்டும் என்று கேட்க எடுக்க எடுக்க குறையாத பொன் முடிப்பை சிவனார் தந்தார். அன்றைய அடியார்களும் நாயன்மார்களும் மற்றவர்களிடமிருந்து எதையும் பரிசாகவோ நன்கொடையாகவோ தானமாகவோ பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தன் தந்தைக்கு பொருள் உதவி வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகளை அள்ளித்தர ஆயிரம் ஆயிரம் வணிக பெருங்குடியினரும் சிற்றரசர்களும் மாமன்னர்களும் வரிசை பிடித்து நின்றிருப்பார்கள். ஆனால் யாரிடமும் எதையும் அவர்கள் யாசிக்கவில்லை, கேட்கவும் இல்லை, தங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் இல்லை. கட்டாந்தரையில் செங்கற்கள் மீது படுத்துறங்கினார் சுந்தரர். புற்களை செதுக்கும் பணியில் ஈடுபட்டார் திருநாவுக்கரசர். பெருமானிடமே பொன் கேட்டார் திருஞான சம்பந்தர். இன்று தெய்வங்கள் பெயரை கூறிக்கொண்டு வாழும் பலர் மாடம் மாளிகைகளில் வாழ்கிறார்கள், விமானத்தில் பறக்கின்றார்கள், வைரம் மாணிக்க கற்களை பரிசாக பெறுகின்றார்கள். நாயன்மார்களை வணங்க வேண்டிய நாம் இன்று இவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். திருவாவுடு துறையில் இருந்து கிளம்பிய திருஞான சம்பந்தர் திருக்கோழம்பம், திருவகை மாடக்கோவில், திருநல்லம், திருவழுந்தூர், திருத்துருத்தி மூவலூர், திருமயிலாடுதுறை, திருச்செம்பன்பள்ளி, திருவினைநகர், திருப்பரியலூர், திருவேட்டக்குடி முதலிய திருத்தலங்களுக்கு சென்று தர்மபுரத்தை அடைந்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் அன்னையார் பிறந்த ஊர் தர்மபுரம். தர்மபுரத்தில் இருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருடனும் மற்ற சிவனடியார்களுடனும் புறப்பட்ட திருஞான சம்பந்தர் திருசாத்த மங்கை மூதூருக்கு வந்தார். இந்த ஊரில்தான் திருநீல நக்கர் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார். திருநீல நக்கர் திருஞான சம்பந்தரையும் அவருடன் வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும்
எவ்வாறு உபசரித்தார் என்பதை முன்பே கண்டோம். திருசாத்தமங்கை நல்லூரில் இருந்து புறப்பட்டு திருக்கீழ்வேளூர் போன்ற சிவாலயங்களையும் மற்ற தரங்களையும் தரிசித்து வந்தபோது திருச்செங்காட்டான் ஊரில் வாழ்ந்திருந்த சிறுதொண்ட நாயனார் திருஞான சம்பந்தரை காண வந்தார். ஞான குழந்தையை வணங்கி திருஞ்செங்காட்டான் தடத்திற்கு வருகை அளிக்கும்படி வேண்டினார். அவ்வாறே திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்குச் சென்று சிறுதொண்டர் வீட்டு விருந்தினராக சில காலம் தங்கியிருந்தார். அங்கிருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்தர் திருமருகல் ஊரை அடைந்தார். திருமருகலுக்கு தென்மேற்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் வைப்பூர் என்ற ஊர். அந்த ஊருக்கு தலைவனாக இருந்தவன் தாமன். அவனுக்கு 7 பெண்மக்கள். அவனுடைய மருமகனுக்கு மூத்த மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக தாமன் கூறுகிறான். ஆனால் வணிகனான மருமகன் வாணிபம் செய்ய வெளியூர் சென்றிருந்த போது வேறு ஒருவனிடம் பெரும்பொருள் பெற்று மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறான். மருமகன் திரும்பி வந்தபோது இரண்டாவது மகளை அவனுக்கே திருமணம் செய்து கொடுப்பதாக கூறுகிறான். ஆனால் பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு இரண்டாவது மகளையும் மாற்றானுக்கு மணமுடித்து வைக்கின்றான். அடுத்தவள் என்று கூறி வாக்கு தவறுகிறான். இவ்வாறு 4 மகள்களையும் மற்றவர்களுக்கு மணமுடித்து வைக்கின்றார். மருமகனோ ஏமாற்றத்தாலும் அவமானத்தாலும் கண்ணீர் வடிக்கின்றார். இவற்றையெல்லாம் 5வது மகள் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னையும் மாமனுக்கு மணமுடித்து தருவதாக கூறி பின்னர் பணத்துக்காக வேறு ஒருவனுக்கு தந்தை மணமுடித்து தர இணங்குவார் துணிவார் என்பதை அப்பெண் உணர்கிறாள். மாமன் மீது அவளுக்கு பரிவும் கனிவும் காதலும் ஏற்படுகின்றன. பெற்றோருக்கு தெரியாமல் அவனுடன் அப்பெண் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். திருமருகல் ஊருக்கு வந்த போது இரவு வந்து விடுகிறது. திருமருகல் கோவிலுக்கு அருகில் ஒரு மடம். அந்த மடத்தில் அந்த பெண்ணும் வணிகனும் தங்கினர். அப்போது அந்த மடத்தில் இருந்த பாம்பு அவனை தீண்டுகிறது. பாம்பின் நஞ்சு தலைக்கேறி அந்த வணிகன் சாக கிடக்கின்றான். பெண் துடிக்கின்றாள், கதறி அழுகின்றாள். கல்யாணமாகாத கன்னி பெண்ணாகியால் பாம்பு தீண்டிய காதலனை தன் கையால் தீண்டவும் முடியாமல் ஆறுதல் மொழி கொடுப்பார் யாரும் இல்லாமல் அழுகின்றாள். இந்த கட்டத்தில் நமது தமிழ் பண்பாட்டை எண்ணி பார்க்க என் மனம் துடிக்கின்றது. பணத்துக்காக தந்தை செய்யும் தவறை கண்டிக்கும் வகையில் மாமனோடு வீட்டை விட்டு கிளம்பிய அப்பெண் காதலன் பாம்பினால் தீண்ட பெற்று உயிருக்கு போராடும் அந்த வேளையிலும் அவனை தீண்ட முடியாமல் தவிக்கிறாள். திருமணம் நடந்த பின்னரே ஓர் ஆண் ஒரு பெண்ணை தொடலாம், ஒரு பெண் தான் விரும்பும் ஆணை தொடலாம் என்ற பண்பாட்டு விதிமுறையை சேக்கிழார் பெருமான் மிக மிக நளினமாக எடுத்துரைக்கின்றார். அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்டு வைத்தியம் தெரிந்த சிலர் ஓடி வந்து ஔஷதங்கள் மூலம் பாம்பின் நஞ்சை தீர்க்க மெல்கின்றனர். முடியவில்லை, வணிகன் இழந்து விடுவான் என்பது உறுதியாகிறது. என் தாயையும் தந்தையும் பிரிந்து உன்னுடன் வந்தேன், பாம்பு தீண்டி விழுந்தாய், என்னை பிரிந்து செல்லப் போகின்றாய், இனி நான் எப்படி வாழ்வேன் என்று அழுது புலம்புகிறாள் அந்த பெண். உதவிக்கு வந்தவர்கள் இனி இவன் பிழைக்க மாட்டான் என்று முணுமுணுத்தவாறு சென்று விடுகின்றார்கள். அந்த பெண் ஏறிட்டு வெறித்து பார்க்கிறாள். திருமருகல் திருக்கோவில் தெரிகிறது. சிவபெருமானை தவிர இனி இந்த கட்டத்தில் இந்த சூழ்நிலையில் வேறு துணை இல்லை என்பதை அந்த இளம்பெண் உணர்கிறாள். கையை உயர்த்தி, ஆண்டவனே, அடியார்களான தேவர்களை காப்பதற்காக பார்க்கடலில் எழுந்த கொடிய நஞ்சை உண்டாய், அமுதம் போன்றவனே, திருமாலும் பிரம்மனும் அறிய உண்ணாத கோலமுடையவனே, மன்மதனை சுட்டரித்தாய், ஆனால் அவன் மனைவி ரதிவேண்ட உயிரை கொடுத்த அன்பின் சிகரமே, புண்ணியவனே, மார்க்கண்டனது உயிர் பறிக்க சீறி வந்த காலனை நிலத்தில் விழுந்து உருளும்படி புதைத்த திருவடிகளை உடையவனே, அந்தி மதிவுடைய சிஞ்சுடையவனே, மருகன் பெருமானே, எங்கள் அன்னை உமாதேவிக்கு பாதி உடல் தந்த உத்தமனே, பாம்பின் விஷம் இவரை விட்டு நீங்க செய்ய பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்கும் மண்ணலே, நீ அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று அப்பெண் சிவபெருமானை அழைத்து ஏங்கி ஏங்கி அழுகின்றாள். திருமருகல் ஊருக்கு வந்த திருஞான சம்பந்தர் திருக்கோவிலுக்கு வந்து மருகப்பெருமானை வணங்க வருகின்றார். அப்போது மண்டபத்தில் இருந்து சிவபெருமானை அழைத்து அழும் அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்க மடம் நோக்கி திருஞான சம்பந்தர் செல்கிறார். நடந்தனவற்றை அப்பெண் எடுத்துரைக்கின்றார். திருஞான சம்பந்தன் திருமருகப் பெருமானை நோக்கி
பணிகரை தீண்டிய பாம்பின் விஷம் நீங்கும்படி சடையாய் எனுமால் என்று தொடங்கும் திருப்பதியும் பாட உடனே நஞ்சி நீங்கியது. இளைஞன் விஷம் தீர்ந்து எழுந்து நின்றான். திருஞான சம்பந்தரை சூழ்ந்து நின்ற தொண்டர்கள் இறைவனின் அன்புள்ளத்தை வாழ்த்தி தொழுதனர். அப்பெண்ணும் இளைஞனும் ஞான சம்பந்தர் கால்களிலே விழுந்து வணங்கினர். திருமருகலின் சில காலம் திருஞான சம்பந்தர் வாழ்ந்திருந்தார். சிறுத்தொண்ட நாயனார் அழைப்புக்கு ஏற்ப மீண்டும் திருச்செங்காட்டான் ஊருக்கு சென்றார். பிறகு திருப்புகலூரை அடைந்தார். அந்த ஊரில் வாழ்ந்திருந்த முருகநாயனாரை ஞான சம்பந்தர் அன்போடு வரவேற்றார். இதே வழியில் திருவாரூர் பெருமானை வணங்கிவிட்டு திருப்புகலூரை நோக்கி திருநாவுக்கரசர் வந்து கொண்டிருந்தார். இதை அறிந்த திருஞான சம்பந்தர் அவர் எதிர்கொண்டு அழைக்கச் சென்றார். திருநாவுக்கரசர் மூலமாக திருவாரூர் பற்றி அறிந்த திருஞான சம்பந்தர் திருவிற்குடிக்கு சென்று பின்னர் திருவாரூர் சென்றடைந்தார். திருவாரூரில் சில நாள் தங்கிய ஞான சம்பந்தர் நாள்தோறும் தியாகசி பெருமானை தொழுது பதியங்கள் பாடி வந்தார். திருவாரூர் இருந்தே திருவலிவலம் சென்று வந்தார். பின்னர் திருப்புனையூரை தொழுது திருப்புகலூரைச் சேர்ந்தார். திருநாவுக்கரசரும் முருகநாயனாரும் திருத்தொண்டர்களும் திருஞான சம்பந்தர் எதிர்கொண்டு அழைத்துச் சென்றனர். சில காலம் திருஞான சம்பந்தர் திருப்புகலூரில் திருநாவுக்கரசருடன் தங்கியிருந்தார். மற்றும் பல திருத்தலங்களை காண விரும்பிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருப்புகலூரில் இருந்து புறப்பட்டனர். திருவம்பர் மாகாளம் கோவிலை தொழுது திருக்கடவூர் சென்றனர். திருக்கடவூரில் குங்குலிய கலையநாயனார் தொண்டர்களுடன் வந்து அப்பரையும் ஞான சம்பந்தரையும் வரவேற்றார். திருக்கடவூரில் குங்குலிய கலையநாயனார் விருந்தினராக தங்கியிருந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பிறகு அங்கிருந்து திருஆக்கூர், திருப்பாம்பரம், திருவிழிமுழலை, திருப்பேறு, பெருந்துறை என பல தலங்களுக்கும் சென்றனர். திருவிழிமுழலையில் நாவுக்கரசரும் சம்பந்தரும் தங்கியிருந்த போது பஞ்சம் வந்ததையும் சிவபெருமான் இருவருக்கும் நாள்தோறும் பொற்காசு வைத்ததையும் திருநாவுக்கரசர் வரலாற்றில் கண்டோம். பின்னர் திருவாஞ்சலியம், திருத்தலை ஆலங்காடு, திருப்பேறு, வேலூர், திருச்சாத்தான்குடி, திருக்கக்கரை வீரம், திருவிளமரர், திருக்கருவியில், திருத்தேவு, திருநெல்லிக்கார், திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திருமலிவெண்டுரை, திருத்தண்டலை, நீநெறி, திருக்களர் முதலிய திருப்பதிகளுக்குச் சென்று இறைவன் தொழுது திருப்பதிகங்கள் பாடினர். திருமறைக்காட்டில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சில நாள்கள் தங்கியிருந்தனர். இந்த காலகட்டத்தில்தான் பாண்டிய நாட்டில் சமண மதம் தழைத்தூங்கியது. சிவ வழிபாடும் சைவ நெறியும் மறைந்தொழியும் பேராபத்து ஏற்பட்டது. பாண்டிமாதேவியராகிய மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் சைவ நெறியில் நின்றனர். திருஞான சம்பந்தர் பாண்டிய நாடு வந்தால்தான் சைவ நெறி ஓங்கும் என்பதை மங்கையர்க்கரசியார் உணர்ந்து திருஞான சம்பந்தர் பாண்டிய நாடு வர வேண்டும் என்று தூது அனுப்பினார். ஞான சம்பந்தர் பாண்டிய நாடு வந்து சமணர்களை வென்று சைவ நெறியை மீண்டும் அங்கே பாண்டிய நாட்டிலே ஓங்க வைத்தார். இந்த வரலாற்றை நாம் முன்னர் கண்டோம். மதுரையில் சில காலம் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தார். தலை யாத்திரைக்கு புறப்பட்ட திருஞான சம்பந்தரை பிரிய மனமின்றி பாண்டிய மன்னனும் மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் திருஞான சம்பந்தருடன் சிவ ஆலய யாத்திரை மேற்கொண்டனர். சைவ நெறி ஓங்குகின்ற வகையில் அமைந்த இந்த பயணம் தமிழக வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கட்டமாகும். திருஞான சம்பந்தர் பல்லக்கில் முன் செல்ல பாண்டிய மன்னனும் அரசியாரும் அமைச்சர்களும் நூற்றுக்கணக்கான வீரர்களும் பணியாளர்களும் தொண்டர்களும் செல்ல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வணங்கி வாழ்த்துளி எழுப்ப கொடிகளாலும் தோரணங்களாலும் வீதிகள் அலங்கரிக்கப்பட்டு கவின் அழகு பெற்று தெகிழ திருப்பரம் குன்றம், திருவாப்பனூர், திருப்புத்தூர், திருப்பூவனம், திருக்கான பேரூர், திருச்சுழியல், திருக்குற்றாலம், திருக்குறும்பலா, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருவாடானை, திருப்புனவாயில் திருத்தலங்களுக்கு சென்றனர். சில ஊர்களில் சில நாள் தங்கியிருந்தனர். ராமேஸ்வரம் சென்றபோது இலங்கையில் இருக்கும் திருகோணமலை, மாத்தோட்ட திருக்கேதீஸ்வரம் சிவ ஆலயங்களை நினைத்து பணிந்து ஈழ நாட்டு திசை நோக்கி தமிழ் பாமாலை பாடினார் திருஞான சம்பந்தர். குலச்சிறை நாயனாரின் ஊராகிய மணமேற்குடி வந்தபோது திருஞான சம்பந்தர் சோழ நாடு நோக்கி தம் பயணத்தை தொடர திருஞான சம்பந்தரை பிரிய மனமின்றி பாண்டிவேந்தனும் அரசமாதேவி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மதுரை திரும்பினர். தம் பயணத்தை தொடர்ந்த திருஞான சம்பந்தர் திருக்களர் திருபாதாளீஸ்வரம் சென்று பின்னர் முள்ளிவாய்க்கரை அடைந்தார்.
ஆற்றிலே நீர்பெருக்கு அதிகமாக இருந்தது. வெள்ளம் கரை புரண்டு சென்றது. ஓடக்காரர்கள் வெள்ளத்திற்கு அஞ்சி தங்கள் ஓடங்களை கரையில் நிறுத்திவிட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். திருக்குள்ளம்பூதூர் திருக்கோவில் ஆற்றின் மறுகரையில் இருந்தது. அந்த கோவிலுக்கு சென்று இறைவனை காண விரும்பிய திருஞான சம்பந்தர் ஓடத்தின் கட்டை அவிழ்த்தார். உடன் வந்த திரு தொண்டர்களை படகில் ஏற்றினார். தானும் ஏறிக்கொண்டு கொட்டமே கமழும் எனும் திருப்பதிகத்தை பாடினார். ஓடம் நகரத் தொடங்கியது. ஓட கோல் இல்லாமல், துடுப்பு இல்லாமல் பொங்கிச் செல்லும் நீரை கிழித்து கொண்டு ஓடம் அடுத்த கரை அடைந்தது. இந்தமிழ் திருஞான சம்பந்தரின் நாவின் வழி பிறந்த தமிழை கேட்ட இறைவன் அருளால் ஓடம் மறுகரை அடைந்தது. திருக்குள்ளம் பூதூரில் இருந்து பின்னர் திருநள்ளாற்றுக்கு சென்றார். திருச்சோலி சேர்ந்த பின்னர் போதி மங்கையை அடைந்தார். தற்போது இந்த போதி மங்கை ஊர் கோவில்பத்தில் இருந்து வடக்கே காரைக்கால் தரங்கம்பாடி பெருவழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சமண மதம் போன்றே பௌத்த மதமும் தமிழகத்தில் வெகு வேகமாக பரவியது. போதி மங்கை ஊரார் பௌத்தர்கள் மிகுதியாக இருந்த ஊராக இருந்தது. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வருகிறார் என்பதை அறிந்ததும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அன்பர்கள் வெற்றி பெருமிதத்தோடு வெற்றி சின்னங்களை ஏந்தியவாறு திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்க வந்தனர். இதை கண்ட பௌத்தர்கள் சிவனடியார் கூட்டத்தை வழிமறித்தனர். அவர்களுக்கு தலைவனாக இருந்த புத்த நந்தி, நீங்கள் எம்மை வாதத்தில் வென்ற பிறகல்லவா வெற்றி சின்னங்களை பிடித்தல் வேண்டும் என்று கூற சில பௌத்தர்கள் சிவனடியார்களின் சின்னங்களை அழிக்க முயன்றனர். இரு சாராருக்கும் இடையில் சமய கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது. சிவனடியார்கள் திருஞான சம்பந்தரிடம் பௌத்தர்கள் காட்டும் எதிர்ப்பு பற்றி தெரிவித்தார்கள். புத்தநந்தியின் ஆற்றலை வாதத்தில் பார்ப்போம் என்று வாதிட திருஞான சம்பந்தர் முன்வந்தார். ஆனால் நேர்மாறான செயல் நடந்தது. சிவனடியார்கள் கூட்டத்தில் ஓர் அன்பர் இருந்தார். இவர் சம்பந்த சரணாலயர் என்று அழைக்கப்பட்டார். இன்றைய மொழியில் இது சம்பந்த தாசர் என்று பொருள்படும். திருஞான சம்பந்தர் பாடும் திருப்பதிகங்களை எழுத்தாணி கொண்டு எழுதும் நீதியை உடையவர் இவர். இவருக்கு எல்லா திருப்பதிகங்களும் நன்கு நினைவில் இருக்கும். பௌத்தர்கள் இடையூறு விளைவிக்க வந்ததைக் கண்டு இந்த அன்பர் மனம் பொறாமல் திருஞான சம்பந்தரின் திருவரக்காலை உறும் இடித்து உழப்பு தன் உத்தமாங்கம் உருண்டு வீழ்க என்று தொடங்கி புத்தர் சமன் கழுக்கை எனும் ஞானசம்பந்தரின் திருப்பாட்டையை ஓதி அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று முடித்தார். முடித்ததும் புத்தநந்தி மீது ஒரு பேரிடி விழுந்தது. தலை வேறாகவும் உடல் வேறாகவும் தரையில் விழுந்தன. இந்த கோரக் காட்சியைக் கண்டு பௌத்தர்கள் அலறி ஓடினார்கள். இவ்வாறு தலை துண்டிக்கப்பட்டது திருஞான சம்பந்தருக்கு தெரியாமலேயே நடந்தது. நடந்ததை தெரிவித்த போது எதிர்த்தடையை விளக்க இது சிவனருள் விளைந்த விதியேயாகும், ஹரஹர சிவநாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள் என்றார். அவ்வாறே அடியார்களும் செய்தனர். அஞ்சு ஓடிய பௌத்தர்கள் மீண்டும் ஒன்று கூடி சாரி புத்தன் என்பவனை தங்கள் தலைவராக நியமித்து திருஞான சம்பந்தருடன் வாதம் செய்ய வந்தனர். புத்தநந்தியின் தலையை கீழே உடும்படி செய்த சம்பந்த சரணாலயர் திருஞான சம்பந்தரை வணங்கி வாதம் செய்தார். சாரி புத்தன் தீவிரமாக வாதம் செய்து முடிவில் சம்பந்த சரணாலயரிடம் தோல்வியடைந்தார். சம்பந்தரிடம் சரணடைந்தார். மற்ற பௌத்தர்களும் உண்மை உணர்ந்து திருஞான சம்பந்தரை வணங்கினர். திருஞான சம்பந்தர் எல்லாருக்கும் திருநீர் அளித்து அருள் செய்தார். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னன் மனம் மாற காரணமாக இருந்தவர் திருநாவுக்கரசர். பாண்டிய மன்னன் சமண மதத்தில் இருந்து விடுபட வழிவகுத்தவர் திருஞான சம்பந்தர். தமிழகத்தின் பெரும் நிலப்பரப்பு பல்லவ ஆட்சிக்கும் பாண்டிய ஆட்சிக்கும் உட்பட்டிருந்தது. இந்த இரு பேரரசுகளிலும் சமண மதமும் பௌத்த மதமும் வேரூன்றி இருந்தால் சைவம் முற்றும் அழிக்கப்பட்டிருக்கும். இந்த பேராபத்தில் இருந்து காப்பாற்றியவர்களில் முன்னணியில் இருப்பவர்கள் திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்த சுவாமிகளும். தொடக்கத்தில் சமண மதமும் பௌத்த மதமும் சிவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் காலப்போக்கில் இந்து மதம் இந்த இரு சமயங்களையும் தன்னுள் இணைத்து கொண்டது. பௌத்த மதம் புத்தருக்கு பின் வளர்ந்த சமயம், கலிங்க போருக்கு பின் அசோக சக்கரவர்த்தியால் நாடு தழுவிய சமயமாயிற்று. போதிமங்கை ஊரைப் போல பல ஊர்களில் பௌத்த சமயம் பரவியது. திருஞான சம்பந்தர் இந்த பௌத்த அலைக்கு அரண் கட்டினார்.
இந்து சமயம் பௌத்த மதத்தை தன்னுள் ஈர்த்து கொண்டு புத்த பகவானை திருமாலின் தசாவதாரத்தில் ஒன்று என வர்ணித்தது. ஆகவே இன்றைய சூழ்நிலையை வைத்து அன்றைய சூழ்நிலையை மதிப்பிட முடியாது. போதிமங்கை ஊரில் இருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்தர் திருக்கடவூர் சென்றார். காலனை காலால் உதைத்த சிவபெருமானையும் அன்னை அபிராமியையும் வணங்கினார். சில காலம் திருக்கடவூரில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் நினைவு வரவே திருப்புந்துருத்தி நகருக்கு வந்தார். முத்துச்சிவிகையில் அவர் வருகின்ற போது அந்த சிவிகையை தூக்கி வந்தவர்களில் ஒருவராக திருநாவுக்கரசர் இருக்கின்றார் என்பதை அறிந்து திருஞான சம்பந்தர் பதுபதைத்து முத்துச்சிவிகையில் இருந்து கீழே இறங்கி இப்படி செய்யலாமா என வணங்கினார். திருஞான சம்பந்தருக்கு இதைவிட வேறு நான் என்ன செய்யவல்லேன் என்று திருநாவுக்கரசர் மறுமொழி தந்தார். பாண்டிய நாட்டில் நடந்தனவற்றை திருஞான சம்பந்தர் விளக்கி கூறினார். திருநாவுக்கரசர் தம் தொண்டை நாட்டு பயணம் பற்றி கூறினார். பின்னர் திருநாவுக்கரசர் மதுரை செல்ல திருஞான சம்பந்தர் திருநெய்த்தானம், திருவையாறு, திருப்பழனம் முதலிய திருப்பதிகளுக்கு சென்று சீர்காழி சேர்ந்தார். சில காலம் சீர்காழியில் இருந்த திருஞான சம்பந்தர் தந்தையாரே சீர்காழியிலேயே இருக்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் தல யாத்திரைக்கு புறப்பட்டார். சிதம்பரம், திருத்தணி நகர், திருமாணிக்குழி, திருப்பாதிரி புலியூர், திருவடுகூர், திருவக்கரை, திருவிரும்பை மாகாளம், திருவதிகை, திருவாமத்தூர், திருக்கோவலூர், திருவரையணி, நல்லூர், திருவண்ணாமலை முதலிய திருத்தலங்களுக்கு சென்று திருவோத்தூரை அடைந்தார். சென்றிடமெல்லாம் மக்கள் மகத்தான வரவேற்பு அளித்து திருஞான சம்பந்தரை வரவேற்றனர். திருவோத்தூரில் ஒரு சிவனடியார் இருந்தார். சிவபெருமானுக்காக இவர் பனைமரங்களை பயிரிட்டார். அந்த பனைமரங்கள் உயரமாக வளர்ந்தன. ஆனால் ஆண் பனைகளாகி காய்க்காமல் இருந்தன. திருவொத்தூரில் பல சமணர்கள் வாழ்ந்தனர். சமண சமயத்தை வளர்க்க அவர்கள் செயல்பட்டனர். சிவனடியார் ஒருவரால் வளர்க்கப்பட்ட பனைமரங்கள் ஆண் பனைகளாக வளர்ந்து காய்க்காமல் இருப்பதைக் கண்டு, உமது ஆண் பனைகள் காய்க்க முடியுமா, உங்கள் சிவனருளால் அவைகளை காய்க்க செய்ய முடியுமா என்று ஏளனம் செய்ததோடு இழிவுபட பேசினார்கள். திருஞான சம்பந்தரிடம் அந்த சிவனடியார் அழுது கொண்டே வந்து நடந்தனவற்றை கூறினார். திருக்கோயிலுள் நுழைந்து பூ தேர்ந்தாய் என தொடங்கும் பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடத் தொடங்கி குறும்பை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி முடித்தார். அந்த கணமே ஆண் பனைகள் பெண் பனைகளாகின. ஒவ்வொன்றிலும் குலைகள் தொங்கின, காய்கள் பழுத்தன. அற்புதத்தை கண்டு ஒரு கைதொழுது இறைவனை வணங்கினர். சமணர்கள் பயந்து ஊரை விட்டு ஓடினர். பலர் வெண்ணீர் அணிந்து சிவநெறி நாடி வந்தனர். திருஞான சம்பந்தர் சில காலம் திருவோத்தூரில் தங்கியிருந்து பின்னர் திருமாகரர், திருங்குரங்கனிமுட்டம், காஞ்சி திருவேகம்பம் காமகோட்டம், திருக்கச்சி நெறிக்காரைக்காடு, திருக்கச்சி நேக தங்குவதம், திருக்கச்சி மேற்றளி, திருமாட்பீறு, திருவல்லம், திருவலம்பயம் கோட்டூர், திருவிற்கோலம், திருஊரல் முதலிய தலங்களுக்குச் சென்று திரு ஆலங்காட்டை அடைந்தார். காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து வணங்கி பேறு பெற்று நடராஜ பெருமானின் அருகிலேயே அமர்ந்து போற்றியிருக்கும் ஆலங்காட்டு தலத்தை மிதித்து உட்செல்வதற்கு அஞ்சி அருகில் இருக்கும் ஊரில் படுத்துறங்கினார் திருஞான சம்பந்தர். அன்னையின் அமுதப்பாலை குடித்த திருஞான சம்பந்தர் இறைவனால் அம்மா என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் நடந்த மண்ணை மிதிக்க அஞ்சினார். அன்று இரவு திருங்காலாட்டு பெருமான் திருஞான சம்பந்தர் கனவிலே தோன்றி நம்மை பாடுவதற்கு மறந்தனையே என்று கூறி மறைந்தார். அப்போதே கண்விழித்து துஞ்ச வருவாரும் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். அடுத்த நாள் திருத்தொண்டர்களுடன் திருவாலங்காட்டு இறைவனை தொழுது தம் பயணத்தை தொடர்ந்தார். திருப்பாச்சூர், திருவன்பாக்கம், திருக்காரி, காளகஸ்தி சென்றார். காளத்தி மலையில் கண்ணப்பர் காலடியில் விழுந்து வணங்கி கண்ணப்பரை திருத்தொண்டை சிறப்பித்து பாடினார். திருஞான சம்பந்தர் வாழ்க்கையிலே ஈடு இணையற்ற செயலாக அமைந்தது எலும்பை பெண்ணாக்கிய செயலாகும். அந்த சம்பவத்தை இப்போது காண்போம். மயிலாப்பூரில் சிவநேசர் என்ற வணிகர் ஒருவர் இருந்தார். சிவநேச செட்டியார் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். இவர் மரக்கலங்கள் பலவற்றை கடல் வாணிபத்துறையில் செலுத்தி பெரும் செல்வராக இருந்தார். கோடி கோடியாக பொன்னும் மணியும் கொண்ட சிவநேசருக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது.
குஞ்சு விளையாட மழலை மொழி கேட்டு ஆனந்தமடைய ஒரு குழந்தை இல்லையே என சிவநேசரும் அவரது மனைவியும் கவலைப்பட்டனர். மயிலாப்பூரில் எழுந்தருளி இருக்கும் கபாலீஸ்வரரையும் கற்பக அம்பாளையும் வணங்கியதோடு சிவனடியார்களுக்குரிய பூஜைகளையும் செய்தனர். சிவநேசர் மனைவி கர்ப்பமடைந்தார். 10வது மாதம் பெண் குழந்தை பிறந்தது. அலைமகள் போல அழகு உடையதாக இருந்ததால் பூம்பாவை என பெற்றோர் பெயர் சூட்டினர். மின்னல் கீட்டின் சிறுமனை போலவும் பவள கொடியின் இளந்தளிர் போலவும் மாணிக்க ஒளியின் வளர்குழந்த போலவும் இளம் வனப்புடன் பூம்பாவை வளர்ந்தாள். சிவநேசர் திருஞான சம்பந்தன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர், பேரன்புடையவர். திருஞான சம்பந்தரின் சிறப்புகளை கேட்டு பெருமகிழ்ச்சி கொள்வார். தம் மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கே மணமுடித்து வைக்க பெரு விருப்பம் கொண்டார். தம் சுற்றத்தினர் எல்லாம் கேட்கும்படி நான் பெற்றெடுத்த பூம்பாவையும் என் பெரு நிதியையும் எல்லாவற்றையும் என்னையுமே சீர்காழி பிள்ளையாருக்கு கொடுத்தே என்று சொன்னார். பூம்பாவையும் திருஞான சம்பந்தரின் பெருமைகளை கேட்டு அவரையே மணமுடிக்க உறுதி கொண்டிருந்தாள். ஆனால் விதி நாகத்தின் வடிவில் வந்தது. தன் தோழிகளோடு பூம்பாவை பூ கொய்யும் போது கொடிய பாம்பு அவளை தீண்டுகிறது. பல மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தும் பல மந்திரவாதிகள் மாந்திரீகம் செய்தும் பயன் அளிக்காமல் பூம்பாவியின் உயிர் பிரிகின்றது. பெற்றோரும் உற்றார் உறவினரும் அழுதனர், புரண்டனர், மயங்கி விழுந்தனர். தெளிவடைந்த சிவநேசர், என் மகள் பூம்பாவை திருஞான சம்பந்தருக்கு என்பது கூறியபடியால் இனி நான் வேதனைப்படுவதில் பொருளில்லை என்று கூறினார். பூம்பாவியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. எலும்புகளையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் இட்டு அந்த குடத்தை கன்னிமாடத்தில் ஒரு பஞ்சனை மீது சிவநேசர் வைத்தார். அந்த குடத்திற்கு பொன்னும் மணியும் அணிகரங்களும் புனையப்பட்டன. சீர்காழி பிள்ளையார் வரும் வரை இந்த குடம் அப்படியே இருக்க வேண்டும் என்று கூறிய சிவநேசர் தாதியர்களை காவல் வைத்தனர். தவறாமல் நாள்தோறும் அந்த குடத்திற்கு திருமஞ்சனம், மாலை, சந்தனம், பால், சோறு முதலியன படைக்கப்பட்டன. இதே வேளையில் திருஞான சம்பந்தர் திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூரில் இருக்கும் கபாலீஸ்வரரை தரிசிக்க சிவனடியார்களுடன் புறப்பட்டு மயிலாப்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வழியில் அவரை சந்தித்த சிவநேசரும் உற்றார் உறவினர்களும் திருஞான சம்பந்தரை வணங்கினார்கள். அடியார்கள் சிலர் சிவநேசர் செல்வர் மகளுக்கு நேர்ந்ததை ஞானசம்பந்தருக்கு எடுத்து கூறினார்கள். திருஞான சம்பந்தர் எதுவும் கூறாமல் அனைவரையும் அழைத்து கொண்டு மயிலாப்பூர் சென்றார். திருக்கோயிலுக்குள் புகுந்தார். கபாலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை வணங்கி வெளியே வந்தார். உலகத்தோரெல்லாம் அறியும்படி உம்முடைய மகளின் எலும்பு நிறைந்த அக்குடத்தை மயானத்திலே நடனம் புரியும் பெருமானிடம் இத்திருக்கோவிலின் மதிற்புற வாயிலில் முன்பு கொண்டு வருக என்று கூறினார். சிவநேச செட்டியார் மனமகிழ்ந்து கன்னிமாடத்தில் வைக்கப்பட்டிருந்த குடத்தை நவமணி பல்லக்கில் வைத்து தோழியர்கள் உற்றார் உறவினர் சூழ எடுத்து வந்தார். பூம்பாவியின் எலும்புகளும் வெந்த சாம்பலும் கொண்ட அக்குடத்தை மணிக்கோபுரத்திற்கு எதிரே பல்லக்கில் இருந்து எடுத்து கபாலீஸ்வரர் பெருமானின் சந்நிதி எதிரில் வைத்து வணங்கினார். திருஞான சம்பர் வந்ததும் பின்னர் அவர் வேண்டுகோள்படி குடம் எடுத்து வரப்பட்டதும் எங்கும் பரவியது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். சிவநெறிக்கு எதிராக இருந்த சமணர்களும் பௌத்தர்களும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கில் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து நின்றார்கள். திருஞான சம்பந்தர் ஒரு கணம் எம்பெருமானை மனத்தில் தியானித்து சிவனடியார்களுக்கு அமுதூட்டியதும் அவர் விழாவை கண்ணால் காண்பதும் மண்ணில் பிறந்தார் பெறும் பயன் என்பது உண்மையானால் உலகோர் முன் வருக என்று கூறி மட்டிட்ட பெண்ணை என்று தொடங்கும் திருப்பதியும் பாடினார். தொடர்ந்து 8 திருப்பாடல்களை பாடினார். உறிஞ்சால வாழ்க்கை எனும் திருப்பாட்டை பிள்ளையார் பாடியதும் குடம் உடைந்தது. திருமகளைப் போல பூம்பாவை எழுந்து நின்றார். ஹரஹர என்று சிவனடியார்கள் சிவநாமங்களை முழங்கினார்கள். விண்ணுலக அமரர்களும் தேவர்களும் மலர் மாறி சொரிந்தனர். கோயிலிலே கூடியிருந்த சிவனடியார்கள் சிவபெருமானின் கருணையே கருணை என மண்மீது விழுந்து வணங்கினார்கள். சிவநேசரும் பூம்பாவையும் உற்றார் உறவினரும் திருஞான சம்பந்தரை வணங்கினார்கள். திருஞான சம்பந்தர் சிவநேசர் நோக்கி மகள் அழைத்துச் செல்லுமாறு கூறினார்.
சிவனேசர், பூம்பாவை அடிகளே திருமணம் செய்தரோட வேண்டும் என்று பணிவோடு பணிந்து கூறும்போது திருஞான சம்பந்தர் உறுதியோடு தெளிவாக, தாங்கள் பெற்ற மகள் பாம்பின் நஞ்சால் உயிர் இழந்தாள். சிவபெருமான் அருளால் நான் அவளுக்கு உயிரும் உடலும் தந்தேன். அதனால் நான் மணப்பது என்பது தகாத செயல் என்று கூறினார். கூறிவிட்டு மீண்டும் கோயிலுக்குள் சென்றார். மனம் கலங்கினாலும் இதுவும் இறைவன் செயலே என மனம் தெளிவடைந்து சிவனேசர் தம் மகளையும் உடன் வந்த உறவினர்களையும் அழைத்து கொண்டு தம் இல்லம் திரும்பினார். பூம்பாவை கன்னி மாடத்திலேயே தங்கி சிவபெருமானையை நினைந்து வணங்கி துறவர வாழ்க்கை மேற்கொண்டு இறுதியில் சிவனடி சேர்ந்தாள். திருஞான சம்பந்தர் திரு மயிலாப்பூரில் சில நாள் தங்கியிருந்து தமிழ் இசைப்பதிகங்களால் இறைவனுக்கு ஆராதனை செய்தார். தம் திருப்பயணத்தை தொடர்ந்த திருஞான சம்பந்தர் திருவான்மியூர், திருவுடைச்சுரம், திருக்கழுக்குன்றம், அச்சிறுப்பாக்கம், திருவரசீலி, திருப்புறவார், பனங்காட்டூர் முதலிய திருத்தலங்களுக்கு சென்று தொழுது பின்னர் தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்க தில்லை நகரை அடைந்தார். சிதம்பரநாதனை காண திருஞான சம்பந்தர் தில்லை நகர் வருகிறார் என்பதை அறிந்து சிதம்பரத்தில் வாழும் அனைத்து மக்களும் தில்லை நகரிலே கூடினர். திருவிழா போல் தில்லை நகர் காட்சி அளித்தது. நடராஜ பெருமானை கண்டு வணங்கி பேரானந்தம் அடைந்த பிள்ளையார் தில்லை நகரிலே சில நாள் தங்கியிருந்தார். தில்லைக்கு மகன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து சிவபாத இருதயரும் உறவினரும் தில்லை வந்து சில நாள் தங்கி பின்னர் அனைவரும் சீர்காழி திரும்பினர். திருஞான சம்பந்தர் திருமண பருவத்தை அடைந்து விட்டதாக கருதியினர் பெற்றோர். திருமணத்திற்கு இணக்கம் தெரிவிக்கும்படி மகனை கேட்டனர். உலகம் உய்ய பிறந்தவர் திருஞான சம்பந்தர். தமிழ்மொழி எங்கும் பரவ மண்ணுலகில் அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். சிவநெறி சிவ வழிபாடு நாடு எங்கும் பரவ பிறந்தவர் திருஞான சம்பந்தர். சமண மதத்தை முறியடித்தார். பௌத்த மதத்தை சைவ மதத்தோடு இணைத்தார். உலகத்தாய் அன்னை பராசக்தியின் பால் குடித்து நாடெங்கும் சென்று நற்றமொழி பரப்பினார். அந்த கடமை முடிந்தது. உலக வாழ்வை முடித்து கொள்ள வேண்டிய நேரத்திலே பெற்றோர் சம்சாரம் என்ற கடலில் திருஞான சம்பந்தரை மூழ்கடிக்க நினைத்தனர். திருஞான சம்பந்தர் வேண்டாம் என்று மறுத்தும் பெற்றோரும் மற்றவரும் பல காரணங்களை கூறினார்கள். இறுதியில் இறைவன் விட்ட வழி என திருஞான சம்பந்தர் இணக்கம் தெரிவித்தார். திருநல்லூரில் வாழ்பவர் நம்பியாண்டார் நம்பி. அவருக்கு ஒரு செல்ல மகள். இந்த மங்கை நல்லாளையே மணப்பெண்ணாக சிவபாதர் தேர்ந்தெடுத்தார். இந்த முடிவை பெண்ணின் தந்தையான நம்பியாண்டார் நம்பியும் முழு மனத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். திருமண நாள் குறிக்கப்படுகிறது. உற்றார் உறவினர் புடைசூழ பெண்ணின் ஊரான திருநல்லூர் சென்றார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் திருமணம் தொடர்பாக திருநல்லூர் தெய்வலோகம் போல திருவிழா கோலம் பூண்டு காட்சி அளிக்கின்றது. கன்னியின் கரத்தை பற்றி திருஞான சம்பந்தர் அக்னியை பலம் வர வேண்டிய நேரம். அப்போது திருஞான சம்பந்தர், நாம் விரும்பும் அக்னியானவர் சிவபெருமானே, இந்த இல்வாழ்க்கை எம்மை வந்து சூழ்ந்து கொண்டதால் இந்த பெண்ணுடனேயே சிவபெருமான் திருவடி சேர்வேன் என்று மனத்தில் நினைத்து திருநல்லூர் பெருமணம் திருக்கோவிலுக்குள் சென்றார். அதாவது திருமணம் நிறைவு பெற்றது. இறைவனை வணங்க திருஞான சம்பந்தர் கோவிலுக்குள் செல்கிறார் என கருதி அனைவரும் பின்தொடர்ந்து சென்றனர். சிவபெருமான் முன் நின்ற திருஞான சம்பந்தர் தம்மையும் தம் திருமணம் காண வந்தவர்களையும் சிவபெருமான் திருவடிகளில் சேர அருள் புரிய வேண்டும் என்ற கருத்துடன் கல்லூர் பெருமணம் என்ற திருப்பதியும் பாடினார். நாதனே, திருநெல்லூர் மேவும் பெருமானே, உமது திருவடி நிழல் சேரும் காலம் இதுவே என வேண்டினார். சிவபெருமான் தோன்றி, நீயும் உன் மனைவியும் இங்கு உனது புண்ணிய திருமணத்தினை காண வந்தவர்களும் ஜோதியினுள் வந்து என்னை அடையலாம் என்று கூறினார். கூறியவுடன் ஜோதி லிங்கமாக மாறினார். அந்த பேருளியினுள் செல்ல ஒரு திருவாயிலும் தோன்றியது. அந்த பேருளியை கண்டு தொழுதனர். உலகம் உய்ய சிவஞான நெறியை எல்லாருக்கும் கொடுக்க வல்லது நமச்சிவாயா எனும் ஐந்தெழுத்தாகிய சொல்லே என்ற கருத்தை விளக்குமாறு காதலாகி என்று தொடங்கும் திருப்பதியும் பாடினார். பின்னர் அங்கிருந்தவர்களை நோக்கி, பிறவி நோய் தீர இப்பெரும் ஜோதியினுள் புகுவீர்களாக என்று கூறினார். அனைவரும் சிவ பேருளியில் புகுந்தனர். திருநீலநக்கர், திருமுருகர் முதலான தொண்டர்களும்
திருஞான சம்பந்தரின் தந்தை சிவபாத இருதயரும் மாமனார் நம்பியாண்டார் நம்பியும் நண்பர் திருநீலகண்ட பெரும்பாணரும் மற்றும் ஏனையவர்களும் வந்தணிந்தவர்களும் உலகில் நிலவிய சுற்றத்தார்கள் சூழ்ந்து வர தத்தம் மனைவியார்களோடு வந்தவர்களும் அப்பேருளியில் புகுந்தனர். முத்துச்சிவிகை முதலான முத்துச் சின்னங்கள் முதலியனவற்றை தாங்கிச் சென்றவர்களும் பணிகள் பல செய்தோரும் பாச பந்தங்களை வென்றவர்களும் தவ முனிவர்களும் ஜோதியினுள் சென்றனர். மறைகளையெல்லாம் ஓதாமலே உணர்ந்த பிள்ளையார் உலகம் உய்ய தோன்றிய உத்தமர் அன்னை பகவதியே ஞானப்பால் தந்த முத்தமிழ் வித்தகர் தமிழ் நாவலர் திருஞான சம்பந்தர் தம் இளம் மனைவியின் கையை பற்றி கொண்டு அப்பெரும் ஜோதியினை பலம் வந்தார். பின்னர் அச்சிவ பேரொளியில் புகுந்தார் மறைந்தார். அதன் பின் வழிகாட்டிய வாயிலும் மறைந்தது, அந்த ஜோதியும் மறைந்தது. திருஞான சம்பந்தர் இறைவனுடைய பேரொளியில் கலந்துவிட்டதை அறிந்து அப்பேறு கிடைக்கவில்லையே என விண்ணுலக தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் வருந்தி தங்கள் துன்பம் நீங்க கைகுவித்து போற்றி துதித்தார்கள். தமிழை தந்தவன் முருகன், அத்தமிழை வளர்த்தவன் அகத்தியன், நாடெல்லாம் செந்தமிழ் பரப்பியவன் சம்பந்தன், தெய்வத்தாய் உமாதேவியின் பாலருந்திய திருஞான சம்பந்தனின் மலர்பாதத்தை முத்தமிட்டு 63 நாயன்மார்கள் வரலாற்றை முடிக்கின்றேன். சாக்கடையிலேயே நெளியும் புழு ஒன்று அவ்வப்போது முழு நிலவை காணும். ஒரு நாள் அதற்கு நிலவின் அழகை முழுமையாக ரசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. புழு நான், முழு நிலவு பெரிய புராணம். அறிஞன் அல்லன் நான், கற்றவன் அல்லன் நான். மூடனான எனக்கு அறிவி தந்து ஞானத்தை அளித்து என்னை எழுத வைத்த பேச வைத்த விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி இந்த படைப்பிலே குற்றம் குறைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு மெய்யன்பர்களாகிய உங்களை வேண்டி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.